எனக்கு அழைக்கப்பட்டது என்னை கௌரவிக்கிறதுக்காக அழைக்க கூப்பிடுறார்கள். நிச்சயமாக நான் கௌரவப்படுத்துகிற அளவுக்கு இன்னும் நான் வளரேன்னு தான் என்னுடைய யோசனை. ஆனால் விவசாயத்தோடு எனக்கு இன்றைக்கு விவசாய அமைச்சராக முதலே எனக்கு பாரிய தொடர்பு இருக்குது. ஏனென்றால் நான் இந்த குறிப்பாக இந்த உள்ளக்கிழங்கு செய்கின்றவர்களுடன் கிட்டத்தட்ட 2012 என்னுடைய தொடர்பு அவர்களோடு இருக்கு. அப்போ நான் இன்றைக்கி அழைத்த போது நான் யோசித்தேன், அவர்கள் கௌரவிக்க அழைக்கிறார்கள், ஆனால் நான் போய் அவர்களுடைய பிரச்சனையை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கு. வந்தபோது எல்லாருக்கும் தெரியும், தொடர்ச்சியாக மாலையை போட்டார்கள். இதில் இருக்கிற ஒரு யோசிக்கணும், என்ன ஆடாக்க முதலும் மாலை போடுறதானே. அப்போ ஆனால் நீங்கள், நான் நினைக்கிறேன், நான் செய்ய போகின்ற வேலைக்கு விவசாய அமைச்சராக உங்களுடைய யாழ் மாவட்டத்தை வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணத்தில் விவசாயத்தை மீளவும் கட்டி எழுப்ப என்னால் செய்யக்கூடிய பங்குக்கு நீங்கள் என்னை கட்டி கொடுத்து அனுப்புகின்ற ஒரு எண்ணமாக நான் அதை பார்க்கின்றது. இன்றைக்கு இந்த அமைப்புக்கு நான் வருவதற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஏனென்றால் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், நவரத்ன ராஜா ஐயா அவர்களை பற்றி கப்பூர் ஐயான்னு சொல்லி பேசப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய நேர்மையை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். இந்த பிரதேசத்தினுடைய விவசாயிகளுடைய ஒற்றுமையை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றேன். இந்த பிரதேசத்தினுடைய உள்ளக்கிழங்கு பயிற்சியை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கின்றேன். கடந்த வருடம் என்னுடைய அப்பா வந்து அறுவடை விழாக்கு வந்திருந்தார், அழைத்ததுக்கு நன்றி. அதே நேரம் இந்த உருளைக்கிழங்கு பயிர் செய்கையோட எனக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏனென்றால் உங்களுடைய விவசாய பிரதிநிதிகள், உருளைக்கிழங்கு சங்க பிரதிநிதிகள் என்னோடு கிட்டத்தட்ட 2012 தொடர்ச்சியாக தொடர்பு கொண்டு அவர்களுக்கு பிரச்சனை வரும்போது என்னோட கதைச்சு ஒரு சில விடயங்களை நாங்கள் அவர்களுக்கு செய்து கொடுத்துருக்கின்றோம். 2013 உங்களுடைய அறுவடை வரும்போது சத்தோசா நிறுவனத்துக்கு முதல் முறையாக ஏற்படுத்தி கொடுத்தது நான். அதற்கு பிறகு உங்களுக்கு போன வருஷம் மானிய பிரச்சனைகள் வந்தது, அதுக்கு முதல் வருடம் மானிய பிரச்சனைகள் வந்தது. இந்த வருடமும் மானியம் கிடைக்காது என்ற ஒரு நிலைமை இருந்தது. அதன் போது அமைச்சனூடாக எனக்கு ஒரு நிதி தருவார்கள். அந்த நிதியில் இருந்து நான் பரவாயில்லை, எந்த நிதியிலிருந்து கழிச்சாலும் பரவாயில்லை, இந்த மானியத்தை இந்த முறை நாங்கள் வெற்றிகரமாக எங்களுடைய மக்களுக்கு கொடுப்போம்ன்ற இதை நான் சொல்லி இப்போது அதை செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதில் முக்கியமாக ஒரு விடயம் நான் சொல்லணும் என்றால், மானியம் என்பது பெரிதாக மதிக்கத்தக்க ஒரு வார்த்தை அல்ல. மானியம் என்பது எங்களுடைய பிரதேசத்துக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் மானியம் கேட்கிறோம் என்ற ஒரு எண்ணப்பாடு எல்லாரையும் இருக்குது. ஆனால் அதற்கு நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்தி காட்டினேன். அதாவது நான் இந்த உருளைக்கிழங்கு மானியத்தை பற்றி பேசும்போது பெரிதாக ஒரு வரவேற்பு கிடைக்கவில்லை. ஏனென்றால் மானியம் ஒவ்வொரு வருஷமும் கொடுத்து கொண்டிருக்கிறோம். நான் சொன்னேன், மானியம் நாங்கள் ஏன் கொடுக்கணும்ன்றதை நீங்கள் முதல் பார்க்கணும், அது என்னென்ன நம்பர் ஊடாகத்தான் பார்க்கணும். அதுக்கு முதல் வருஷம் எவ்வளவு செய்திருக்கிறோம், போன வருடம் எவ்வளோ செய்திருக்கிறோம்னு பார்த்தா போன வருடம் குறைந்திருக்கிறது. ஏன் அதற்கு காரணம் நான் அவர்களுக்கு காட்டினேன், நீங்கள் மானியத்தை கொடுத்தா மட்டும் பத்தாது, விற்கிற நேரத்துக்கு அந்த சந்தைப்படுத்தக்கூடிய நல்ல லாபமான விலைக்கு இதுவும் செய்யணும். அந்த அடிப்படையில் எங்களுக்கு இந்த முறை நிரந்தர வரி, அதாவது ஒவ்வொரு, அதாவது எங்களுடைய உள்ளக்கிழங்கு அறுவடை வந்து செய்கிறது நாங்கள் சொல்றது ஆஃப் சீசன் கல்டிவேஷன் உண்டு. அப்போ அறுவடை வர காலம் வந்து ஜனவரி பிப்ரவரி, அப்போ புது வருடம் பொங்கல் அப்படின்னு சொல்லி விலையில குறைப்பினோம், அப்போ வரிகளும் இறக்குறது. ஆனால் இந்த முறை அப்படி ஒன்றும் செய்யக்கூடாது. எங்களுடைய அமைச்சர் கௌரவ அமைச்சர் மகிந்த அமரவீர அவர்களும் போஸ்ட் ஆஃப் லிவிங் கமிட்டி, அதாவது வாழ்க்கை செலவு கமிட்டி என்று சொல்லி கேபினெட்ல இருந்தது, அந்த கமிட்டியில அவரும் இருக்கிறபடியாக அவர்களூடாக நாங்கள் வலியுறுத்தி நிரந்தர வரி உருளைக்கிழங்குக்கும் வெங்காயத்துக்கும் போட்டிருக்கிறது. இதன் ஊடாக உங்களுக்கு சரியான விலை சந்தைப்படுத்தும் போது கிடைக்கும் என்ற உத்தரவாதத்தை நாங்கள் இப்பயே தரக்கூடியதாக இருக்கிறோம். ஆனால் நாங்கள் முழுமையாக இந்த முறை எதிர்பார்க்கிறது என்றால்,
இந்த பங்கா இந்த உள்ளக்கிழங்கு பயிற்சிகள் ஒரு ஒரு வெற்றிகரமான ஒரு லாபம் ஈட்டக்கூடிய ஒரு பயிற்சியா இந்த விவசாயிகளுக்கு அமையணும், அதை இந்த முறை தெளிவாக அமையணும். ஏனென்றால் கடைசி மானியம் இந்த வருடம், இனிமே மானியம் கிடைக்குமா இல்லையான்ற நம்பிக்கை எனக்கும் இல்லை, உங்களுக்கும் இல்லை. நாங்கள் ஒரு முறை போய் கேள்வி கேட்கவும் தேவையில்லை. நாங்கள் எங்களுக்கு சந்தப்படுத்தக்கூடிய நல்ல விலை கிடைக்குமா இருந்தால் அது எங்களுடைய விவசாயிகளுக்கு நிச்சயமாக அடுத்த முறை அந்த விதை உருளைக்கிழங்கை தாங்களே வாங்கக்கூடிய வெள்ளமே இருக்கு. ஆகவே அந்த வெள்ளமையை உங்களுக்கு கொண்டு வர்றது தான் என்னுடைய முழு முயற்சி இந்த முறை. அதனால இந்த உருளைக்கிழங்கு பயிற்சியை இந்த முறை முழுமையான வெற்றிகரமாக அமையும். ஆகவே கடந்த வருடம் கூட ஒரு சில உருளைக்கிழங்கு விதை உருளைக்கிழங்கு விநியோகத்தில் ஒரு சில பெரிய பிரச்சனைகள் இருந்தது. அதனூடாக விவசாய பெருமக்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று சொல்லி கேள்வியும் இருக்கு எனக்கு. ஆகவே இந்த முறை எங்களுடைய மாவட்ட பணிப்பாளர் திருமதி கைலேஸ்வரன் அவர்கள் இருக்கிறார், அவர்களும் இந்த விதை உருளைக்கிழங்கு நான் கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்த பிறகு அவர்களும் பயங்கரமாக கஷ்டப்பட்டார்கள். என்றால் அந்த ஃபோம் அச்சரி இல்லை நான் என்று சொல்லி நாலு அவர்களே கஷ்டப்படுத்தி அந்த ரிப்போர்ட்டை எடுப்பிச்சு நாங்கள். ஆகவே அவர்களுடைய ஒழுங்காட்டிலையும் எங்களுடைய உதவி ஆணையாளர் திரு நிஷாந்தன் அவர்களுடைய ஏற்பாட்டிலையும் இந்த முறை செய்யக்கூடிய அளவுக்கு ஆன வேலை திட்டம் செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரம் சந்தைப்படுத்துவதற்கும் நாங்கள் சதோசா எஸ்விஎம் போன்ற அமைப்பு கம்பெனிகளோட பேசி கொண்டிருக்கிறோம். இதை சந்தைப்படுத்துறதுக்கு நல்ல ஒரு உத்தரவாத விலையை போட்டு எடுத்து எங்களுடைய விவசாய பெருமக்களை இந்த முறை உருளைக்கிழங்கால லாபம் ஈட்ட முடியும், எங்களுடைய விவசாயிகள் முன்னுக்கு வர முடியும்ன்றத காட்டுவோம்ன்றது என்னுடைய வேண்டுகோள். நீங்களும் அதுக்கு முழுமையாக ஒத்துழைப்பு தரணும். இந்த முழுமையாக நான் எதிர்பார்க்கறது என்றால் எல்லாருக்கும் இந்த வித மானியத்தினுடைய பயன் போய் சேரணும், எல்லா விவசாயிகளுக்கும். ஆகவே ஒரு பொறிமுறையை உங்களுடைய சங்கங்கள் உங்களுடைய தலைவர்களுடன் பேசி ஏபிசி அதாவது எங்களுடைய உதவி ஆணையாளர் பழைய மாவட்ட பணிப்பாளர் அவர்களும் பேசி ஒரு பொறிமுறையை உருவாக்கி உங்களுக்கு அனைவருக்கும் இந்த விதை உருளைக்கிழங்கை கிடைக்கக்கூடிய அளவுக்கு செய்வதற்கான ஏற்பாடு செய்திருக்கு. இந்த முறை கிட்டத்தட்ட சசி வகையான உருளைக்கிழங்குகளை 200 மெட்ரிக் டன் அதாவது 4000 அந்தர் அவர்களும் ரெட்ல சோடா என்ற வகை உருளைக்கிழங்கு விதை உருளைக்கிழங்குகளை 75 மெட்ரிக் டன் அதாவது 1500 அந்த அளவு கிட்டத்தட்ட 5500 அந்த கிட்டத்தட்ட 345 ஏக்கர் செய்யக்கூடிய அளவு 140 ஹெக்டேர் செய்யக்கூடிய அளவுக்கு இந்த முறை இருக்கும் விதை உருளைக்கிழங்கு மட்டும். ஆனால் அதே நேரம் வெளியால் நீங்கள் மார்க்கெட்டில் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அதையும் நாங்கள் தயார்படுத்தி வருகிறோம். ஆகவே இந்த முறை நீங்கள் பயமில்லாமல் பயிர் செய்யலாம், நாங்கள் உங்களுக்கு பின்னால் உண்மையாக இருக்கிறோம். இதில் இன்னொரு விடயம் நாங்கள் உங்களுக்கு சொல்லணும், உங்களுக்கு மானிய உரமும் இந்த முறை கிடைக்கும். அதாவது 1500 ரூபாய் அளவில் உங்களுக்கு மானிய உரமும் கிடைக்கும். அதே நேரம் உங்களுக்கு காப்புறுதி திட்டமும் உருளைக்கிழங்குல உள்வாங்கப்பட்டிருக்கு. அதாவது நீங்கள் மானிய உரத்தை வாங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காப்புறுதியும் உள்வாங்கப்பட்டிருக்கு. ஆகவே உங்களுக்கு எந்த விதத்திலையும் நீங்கள் பயப்பட தேவையில்லை, நீங்கள் துணிந்து பயிர் செய்யக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஆகவே நீங்கள் இன்னொரு ஒரு விடயம் நான் ஒரு ஒரு ஊடகம் ஊடாக நியூஸ் ஃபஸ்ட் ஊடகம் ஊடாக நான் ஒரு விடயத்தை பார்த்தேன். ப்ரொஃபஸர் புத்திமாரவே என்றவர் பிரதேனியால் எங்களுடைய விவசாயத்தில் பேராசிரியராக இருந்தார். அவர் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தார். அதாவது நுவரேலியால் தான் உங்களுக்கு தெரியும் அதிகமான உள்ளக்கிழங்கு பயிற்சிகள் நடக்கிறது, அதை எந்த நேரமும் செய்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும் அந்த உள்ளக்கிழங்கு பயிர் செய்கைக்கு ஒரு 10 டிகிரி வெப்பம் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அந்த உள்ள நோரேலியாவில் இருக்கின்ற காலநிலை மாற்றங்களால் அந்த 10 டிகிரி மாற்றம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே உள்ளக்கிழங்கு நோரேலியாலையும் எந்த நேரமும் செய்யக்கூடிய காலம் இல்லாமல் போய்விடுகிறது. ஆகவே வருங்காலத்தில் யாழ் மாவட்டத்தில் மட்டும்தான் உருளைக்கிழங்கு வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஆகவே நாங்கள் இதை வெற்றிகரமாக செய்து யாழ் மாவட்டத்தில் உருளைக்கிழங்கு ஒரு மாபெரும் ஒரு வெற்றிகரமான ஒரு பயிராக உருவாக்க வேண்டும். அது உங்களுடைய
ஒத்துழைப்பால் மட்டுமே அதை செய்ய முடியும். அதே நேரம் உங்களுக்கு தெரியும், நேற்று ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி நடந்தது நிகழ்வு, அதாவது வரலாற்றில் முதல் முறையாக விவசாய அமைச்சு யாழ் மாவட்டத்திற்கு வந்து வடக்கு கிழக்கு விவசாயிகளையும் சந்திச்சு, வடக்கு கிழக்கு விவசாய அதிகாரிகளையும் சந்திச்சு, அதாவது மாவட்டம் சரி மாகாண மற்றும் மாகாண அரசு மத்திய அரசு அதிகாரிகள் எல்லோரையும் சந்தித்து எங்களுடைய அதாவது உர விநியோகம் சம்பந்தமான ஒரு தெளிவூட்டல் நிகழ்வு ஒன்று நடந்தது, முதல் முறையாக தமிழில் யாழ் மாவட்டத்தில் நடந்தது. அதனூடாக எங்களுடைய எண்ணம் எங்களுடைய விவசாய பெருமக்களுக்கு தெளிவாக செய்தி போய் அவர்களுக்கு அரசாங்கத்தால் கொடுக்கக்கூடிய திட்டங்கள் நேரடியாக அவர்களை சேரும் என்ற, ஏனென்றால் கடந்த காலங்களில் அது அந்த விவசாயிகளுக்கும் அவர் அது அந்த அளவுக்கு போதுமான அளவு விழிப்புணர்வு அதுகளில் கிடைக்கல. அதே நேரம் எங்களுடைய அதிகாரிகளும் உங்களுக்கு தெரியும் வடக்கு கிழக்கில் போதுமான அளவு எங்களுடைய அதிகாரிகள் இல்லை, வெற்றிடங்கள் அதிகமாக இருக்கிறதுனால போதுமான அளவு தகுதியானவர்களும் இல்லை அந்த வெற்றிடங்களை நிரப்புவதற்கு. ஆகவே நாங்கள் இருக்கிறத வச்சு கொண்டுதான் செய்வோம். அதனால விவசாயிகளுக்கு ஒரு தெளிவூட்டும் நிகழ்ச்சியாக இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கோம். ஆனால் ஒரு சில ஊடகங்கள், அதில் ஒன்று சொல்ல போனோம் என்னென்றால் பத்திரிகை ஊடகங்கள், ஒரு சில ஊடகங்கள் இன்றைக்கு அந்த நியூஸை கவர் பண்ணுறதுக்கு மறுக்கிறார்கள், மறைக்கவும் விரும்புகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் யோசிக்கிறார்கள் இதை என்னை தாக்குவதாக. ஆனால் முக்கியமாக இது வந்து விவசாயிகளுக்கான ஒரு நிகழ்ச்சி என்றதை அவர்கள் மறந்து விட்டார்கள். விவசாயத்தை முன்னேற்றுவது ஒரு அரசியல்வாதியாலேயோ அந்த விவசாயியாலேயோ மட்டுமே இல்லை, அந்த அதிகாரிகளால் மட்டுமே இல்லை, இது சமூக பொறுப்போன்றிருக்கிறது. அந்த சமூக பொறுப்பு அந்த ஊடகங்களுக்கும் இருக்குன்றதை நான் இந்த நேரம் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஏனென்றால் இந்த விவசாயத்தை முன்னேற்றுவது ஒருத்தரால் மட்டும் முடியாது. ஆகவே இந்த சமூக பொறுப்பை எல்லாரும் சேர்ந்து இந்த விவசாயிகளுடைய நிலைமையை மாற்ற வேணுமா இருந்தால் எல்லாரும் அந்த ஒரு சின்ன சின்ன பங்கு போடணும். ஏன் அதை மாற்ற வேணுமன்றதை நான் சொல்றேன். முக்கியமா ஒரு விடயத்தை நாங்கள் பார்க்கணும் இதில் என்னென்றால், எங்களுடைய வட மாகாணத்துல எந்த ஒரு இண்டஸ்ட்ரியும் இல்லை, ஆனா 40% நாங்கள் விவசாயத்தை நம்பி இருக்கிறோம். அப்ப அந்த விவசாயம் ஊடாகத்தான் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்ப எங்களுக்கு இருக்கு. ஆகவே எங்களுடைய விவசாயம் செய்கின்றவர்களின் முன்னேற்றும் போது நிச்சயமாக எங்களுடைய பிரதேசம் முன்னேறும், எங்களுடைய பொருளாதாரம் முன்னேறும். ஆகவே அதை நாங்கள் சாப்பிடுகின்ற உணவில் இருக்கிறது அந்த விவசாயிகளுடைய உழைப்பு. ஆகவே எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த பங்களிப்பு விவசாயத்துக்கு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த ஊடகங்களுக்கும் அந்த தேவை இருக்கின்றதை திருப்பி ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். என்னை பாதிப்பதாக, என்னை தாக்குவதற்காக இந்த விவசாயிகளையும் தாக்கிவிட வேண்டாம். ஆகவே இந்த இந்த நிகழ்ச்சியில் என்னை நீங்க அழைத்து எனக்கு ஒரு கௌரவத்தை தந்து இன்னும் நான் உங்களுக்கு செய்ய போகின்ற வேலை, அதாவது விவசாயம் ஊடாக நான் நினைக்கின்றேன் விவசாய வடக்கு கிழக்கு விவசாயத்தினுடைய ஒரு மூல் எழுச்சியாக நாங்கள் செய்ய இருக்கின்றோம். அதற்கு கிட்டத்தட்ட 3,000,000,000 ரூபாய் நிதி அதற்கு தருவதற்கு எங்களுடைய கௌரவ அமைச்சரும் தயாராக இருக்கிறார், ஜனாதிபதி அவர்களும் அது அந்த இந்த பொறுப்புக்காக தான் என்னை அனுப்பியிருக்கிறார். ஆகவே எங்களுடைய பொன்னான காலம், விவசாயிகளுக்கு பொன்னான காலம் தொடங்கிவிட்டது என்றதை இன்றைக்கு சொல்லிக்கொண்டு நீங்கள் தந்த அன்புக்கும் மரியாதைக்கும் நிச்சயமாக நான் எப்போதும் உங்களுக்கு கடமைப்பட்டவனாக இருப்பேன் என்று சொல்லி நன்றி நல்கிறேன்.